வணக்கம், வாங்க சமைக்கலாம். வேர்க்கடலை தேங்காய் சட்னி செய்யறது எப்படின்னு நம்ம பார்ப்போம். நம்ம வந்து வேர்க்கடலை வறுத்து வேர்க்கடலையை வந்து நம்ம கொஞ்சம் தோல் உரித்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். சட்டி காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூனு தனியாக சேர்த்துக்குவோம். ஒரே ஒரு ஸ்பூன் போதும். நல்லா வறுபடணும். நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாயை கொஞ்சம் நல்லா வறுபடணும். ரொம்ப சுவையாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப சத்து வாய்ந்தது இந்த வேர்க்கடலை சட்னி. நம்ம இட்லி பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே இதை நம்ம தொட்டு சாப்பிட்லாம். சாப்பாட்டு கூட நம்ம இதை வந்து துவையலாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூனு எள் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வறுபடணும். உடனே பூரி ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க வேர்க்கடலை போட்டுக்குவோம். அதையும் வச்சுக்குவோம். ஒரு நாலஞ்சு தேங்காய் பத்தை இதை நம்ம போட்டுக்குவோம். அதையும் நல்லா வதக்கிடுவோம். இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறிச்சு இப்போ நம்ம வந்து ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி தலை நம்ம அரைச்சிக்குவோம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்குவோம். இப்போ நம்ம அரைச்சிட்டோம். இதை வந்து நம்ம கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்குவோம். இதை வந்து நம்ம துவையிலாகவும் சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம். எல்லா வகை டிஃபனுக்கும் நம்ம இதை வச்சு சாப்பிட்டா ரொம்பவும் சுவையாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்பவும் சத்து வாய்ந்தது. கட்டியாக இருந்து நம்ம துவையிலாக வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து நம்ம இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கு தான் நம்ம வந்து இது பண்ணுறதுனால கொஞ்சம் நம்ம அந்த ஜாரை கழுவினாலும் தண்ணி ஊற்றிக்கலாம். சுவையான வேர்க்கடலை தேங்காய் சட்னி தயாராகி விட்டது. இதை வந்து நம்ம வந்து தாளிச்சு விட்டுக்கலாம். தாளிச்சு விட்டால் இன்னும் சுவையாக இருக்கும். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இந்த சட்னியை காய வைப்போம். காய வச்சுட்டு ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். எப்பயுமே நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப உடம்புக்கு நல்லது. நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூனு கடுகு சேர்த்துக்குவோம். அதுக்கடுத்து ஒரு ஸ்பூனு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குவோம். நல்லா பொரியணும். உளுத்தம் பருப்பு நல்லா செவக்கணும். கடுகு பொரியணும். நமக்கு எண்ணெய் காய்ஞ்சாலும் நம்ம போட்டோன்னா உடனே சடசடன்னு நமக்கு பொரிஞ்சிடும். இப்போ பொரிய ஆரம்பிக்குது. நம்ம கருவி ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்குவோம். இப்போ நல்லா செவந்துச்சு, நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம அப்படியே நம்ம அந்த சட்னியில் நம்ம சுவையான வேர்க்கடலை தேங்காய் சட்னி தயாராகிவிட்டது. நீங்களும் இதுபோல் செய்து உண்டு மகிழுங்கள். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க. அதே நேரத்தில் அடுத்து வர காணொலியை பார்க்கணுன்னா பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.